மாண்புமிகு தலைவர் அவர்களே மாவட்ட நிர்வாகத்தை பற்றிய மானியத்தை ஆதரிக்கும் முறையில் இரண்டொரு வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் கிராம மக்களுக்கு நல்ல வசதியையும் சௌகரியத்தையும் செய்து கொடுக்க வேண்டுமென்ற கடமை உணர்ச்சியோடு மாவட்ட நிர்வாகம் நன்கு செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமாகும் நாம் சுதந்திரம் பெற்ற பின் ஆங்கிலேயர்கள் தமக்கு பின்னே விட்டு போன அதிகார வர்க்கம் பழைய மனப்பான்மையை விட்டுவிட்டு மக்களுக்கு சேவை செய்வதே தம்முடைய முக்கியமான நோக்கம் என்று கருதி வேலை செய்ய துவக்கியிருக்கிறது எனினும் சில குறைகள் இருந்து கொண்டுதான் வருகின்றன என்பதை தெரிவித்து கொள்கிறேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் முதலிய அதிகாரிகள் பொறுப்பு உணர்ச்சியோடு நிர்வாகத்தை நடத்தி வருகிறார்கள் ஆனால் அதற்கு உதவியாக இருக்கிற மற்ற அலுவலர்கள் மக்களுக்கு பணி செய்யக்கூடிய மனப்பான்மையோடு இல்லை இதை நல்ல முறையில் சீர்திருத்த அரசு எல்லாவிதமான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதை நான் பாராட்டுகிறேன் இப்போது உணவு நெருக்கடி அதிகமாக இருக்கிறது தானிய விலைகள் ஏறிக்கொண்டிருக்கின்றன இந்த சமயத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகளும் மற்ற ஏழை எளிய தொழிலாளர்களும் வசிக்கும் பகுதிகளில் உடனடியாக நியாய விலை கடைகளை திறக்க வேண்டுமென்று அரசு ஆணையிட்டாலும் அந்த ஆணையை உடனடியாக நிறைவேற்றினால்தான் மக்களுடைய உணவு கஷ்டம் தீரும் என்பதை அதிகாரிகள் உணர்ந்து அதற்கு தக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சிவப்பு நாடா முறை இன்னும் நிலவி வருவதை ஒழிக்க வேண்டும் விவசாயிகளோ கிராமவாசிகளோ அதிகாரிகளிடம் மனு போட்டால் அதை உடனடியாக பைசல் செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக நம்முடைய அரசு லட்சக்கணக்கான பண உதவி ஏழை விவசாயிகளுக்கும் பிற்பட்ட வகுப்பினருக்கும் அளித்து வருகிறது ஆனால் அதை அப்படியே நேரிடையாக விவசாயிகள் பெற முடியாத நிலை இருக்கிறது அதிகாரிகளை அணுகி அந்த பண உதவி முழுவதையும் பெற முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள் இந்த விஷயத்தில் அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து முழு பண உதவியையும் விவசாயிகள் பெரும்படி செய்ய வேண்டும் அடுத்து கிராம நிர்வாக அதிகாரிகளுடைய பரம்பரை உரிமையை ஒழித்துவிட வேண்டுமென்று நான் கருதுகிறேன் அவர்களுக்கு போதிய ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன் நமது அரசுக்கு தேவைப்படும் அடிப்படை புள்ளி விவரங்களை அவர்கள்தான் சேகரித்து கொடுக்கிறார்கள் அப்படி கொடுக்கவும் கடமைப்பட்டியிருக்கிறார்கள் அவர்களிடம்தான் மாணவர்கள் செல்ல வேண்டியிருக்கிறது விவசாயிகளும் அவர்களிடம்தான் செல்ல வேண்டியிருக்கிறது அப்போது எல்லாம் அவர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து உடனடியாக தங்கள் பணியை புரியும்படி செய்ய வேண்டும் தங்கள் ஊதியம் மிகவும் குறைவாக இருக்கிறது என்ற உணர்ச்சியை மட்டும் வைத்துக்கொண்டு அவர்கள் தங்கள் கடமைகளை சரிவர செய்யாமல் இருக்கும்படி விடக்கூடாது அவ்வாறு அவர்கள் இருப்பது வருந்தத்தக்கது கமுதி வாசன் கூட்டமைப்பிலிருந்து கமுதி திரு சுந்தரமூர்த்திக்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் தாங்கள் எங்களுடைய நீண்டகால வாடிக்கையாளர் வாடிக்கையாளர்களின் வசதிக்கும் கோரிக்கைக்கும் இணங்க நாங்கள் புதிய முகவரியில் எங்களது நிறுவனத்தின் ஒரு புதிய கிளையை ஆரம்பித்துள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே தங்களுக்கு தேவையான எல்லாவித பித்தளை பாத்திரங்களும் எவர் சில்வர் பாத்திரங்களும் தட்டுமுட்டு சாமான்களும் கிடைக்கும் குறிப்பாக திருமண சுபகாரியங்களுக்கு தேவைப்படும் அனைத்து சாமான்களும் தயாராக உள்ளன பழைய பாத்திரங்களுக்கு பதிலாக புதிய பாத்திரங்களையும் பெற்றுக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் புதிய பாத்திரங்கள் வாங்கும்போது விலை மதிப்பிற்கு ஏற்றவாறு குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும் என்பது மகிழ்ச்சியான செய்தியாயிருக்கும் முதல் மூன்று மாதங்களுக்கு விலையில் மூன்று விழுக்காடு தள்ளுபடி செய்யப்படும் என்பதையும் தெரிவித்து கொள்கிறோம் தாங்கள் இந்த வாய்ப்பை இலாபகரமான முறையில் பயன்படுத்தி கொள்வீர்கள் என நம்புகிறோம் விரைவில் தங்களது வரவை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள